சந்ததி பூமியிலே பலத்திருக்கு. ஆபிரகாமை பார்த்து தேவன் சொன்னார், உன் சந்ததி பூமியிலே பலத்திருக்கு, உன்னை பலத்த ஜாதியாக்குவே. எவ்வளவு அருமையான ஒரு வசனம் பாருங்க. சங்கீதம் 112:2 அப்படி சொல்லுகிறது, அதை வாசிக்க கேட்போமா? அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும். அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கு. உங்கள் சந்ததியை கர்த்தர் இந்த நாளிலே ஆசீர்வதிக்க போகிறார். அதற்காகவே நீங்கள் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். ஐயா, நானே இவ்வளவு பலவீனமாக இருக்கிறேனே, என் சந்ததியா ஆசீர்வதிக்கப்படும் என்று கேட்கிறீர்கள். உங்கள் சந்ததி பூமியிலே பலத்திருக்கும். உங்கள் சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். பயப்படாதிருங்க. தேவனுடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும். அதோடு கூட அவர் வேதனையை கூட்ட மாட்டார். எத்தனை அருமையான தேவன் நம்முடைய தேவன் பாருங்க. ஆண்டவராகிய இயேசு உங்களை பூமியில பலத்த ஜாதியாக்குவார். அதியாகமம் 12:1-3 வசனங்கள் சொல்லுகிறது. ஆபிரகாமை பார்த்து தேவன் சொல்லுகிறார், ஆபிரகாமே, நீ உன் தேசத்தை, உன் இனத்தையும், உன் தகப்பன் வீட்டையும் விட்டு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ. நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன் என்று சொன்னேன். ஆபிரகாமோடு தேவன் உடன்படிக்கை பண்ணினார். அதே தேவன் உங்களோடு கூட உடன்படிக்கை பண்ண போகிறார். எப்பொழுது? எப்பொழுது? இப்பொழுது தேவன் உங்களோடு கூட உடன்படிக்கை செய்ய போகிறார். எத்தனை அருமையான காரியம் பாருங்க. ஆண்டவராகிய தேவன் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். ஆபிரகாமோடு கூட உடன்படிக்கை பண்ணினார். ஆபிரகாமின் சந்ததியை பலத்த சந்ததியாக்கினார். ஆபிரகாமின் குமாரன் ஈசாக்கு. ஈசாக்கு என்றால் நகைப்பு என்று அர்த்தம். ஆபிரகாமுக்கு 100 குழந்தையை கொடுத்தார். ஒருவேளை குழந்தை இல்லாமல் இந்த தொடரை பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரி, கர்த்தர் அருமையான ஆண் குழந்தையை உனக்கு கொடுக்க போகிறார். அதற்கு ஈசாக்கு என்ற பெயரை வைக்க போகிறார். அப்படிப்பட்ட கிருபையை இந்த நாளிலே கர்த்தர் உங்கள் மேல் வைக்கிறார். ஆகவே பயப்படாதிருங்கள். உங்கள் சந்ததி பூமியிலே பலத்திருக்கு, பலத்திருக்கு. ஈசாக்கின் குமாரனை பாருங்கள், யாக்கோபு. யாக்கோபு ஆசீர்வதிக்கப்பட்டார். யாக்கோபுக்கு 12 குழந்தைகள் பிறந்தது. அந்த 12 தேவன் ஒரு பரிசுத்த சந்ததியாய் மாற்றினார். ரூபனிலிருந்து பென்யமின் வரைக்கும் 12 சந்ததியையும் தேவன் ஆசீர்வதித்து பெருமைப்படுத்தினார், பலத்த ஜாதியாக்கினார். எத்தனை அருமையான காரியம் பாருங்க. நான் ஒரு ஊழியக்காரரை அறிவேன். அவன் தேவனுக்காக பக்தி வைராக்கியத்தோடு கூட ஊழியம் செய்தான். நாட்கள் கடந்தது. அருமையான பிள்ளைகளை கர்த்தர் அவருக்கு கொடுத்தார். அந்த பிள்ளைகளில் மூத்தது பெண் பிள்ளை, அடுத்த 2 ஆண் பிள்ளை, அடுத்த 2 பெண் பிள்ளைகள். மூத்த பெண் அருமையாய் ஒரு ஊழியக்காரனுக்கு கட்டி கொடுத்தார். அவருடைய சந்ததி பலத்த சந்ததியானது. அடுத்த 2 பையன்களையும் ஊழியக்காரனாக்கினார். அவர்களுக்கு கர்த்தர் மனைவிகளை கொடுத்தார். அவர்களுக்கு குழந்தைகளை கொடுத்தார். மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கிறார். பலத்த ஜாதியை, பலத்த பெரிய சபையை நடத்தி கொண்டு வருகிறார். காரணம் என்ன? அவருடைய சந்ததி பூமியிலே பலத்திருக்கு. உங்கள் சந்ததி பூமியிலே பலத்திருக்கும். ஆகவே தைரியமாயிருங்கள். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நல்ல பிதாவே, உங்களுடைய பிள்ளைகளுடைய சந்ததி பலத்திருக்கட்டும். அப்பா பலத்திருக்க. ஆண்டவரே, உங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருக்க மாட்டான் என்று சொன்னேன். அதே போல யாரும் பலவீனமாக இல்லாதபடிக்கு பலத்தை கட்டளையிடும். வியாதியோடு இருக்கிறவருடைய வியாதிகளை நீக்கும். ஆசீர்வதியும் அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார். இயேசுவின் தழும்புகளால் குணமானீர். ஆசீர்வதி.
இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.